ஆனால் மறிச்ச பிறகு பாருங்களேன் ஒரு ஒரு இருபது மணி நேரம் கூட ஒரு பதினஞ்சு மணி நேரம் கூட தாங்காது அப்போ இந்த இந்த சரீரத்தை ஜீவனோடு வைத்திருப்பது உள்ளே இருக்கிற ஆவி தானே அது போன உடனே கொஞ்ச நேரம் அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாங்க இதை நம்ம பார்த்துருக்குறோம் இதைத்தான் மரணம் என்று சொல்லுகிறோம் ஆனால் வேதம் மரணம் என்று வேறு ஒன்றை சொல்லுகிறது அதுதான் உண்மையான மரணம் ஒரு ஆவிக்குரிய மரணம் அந்த மரணம் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிவது அல்லது தேவனோடு ஒரு தொடர்பில்லாமல் இல்லாமல் இருப்பதுக்கு பேர் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனிதனை படைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் அவர் சொன்னார் நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற விருஷத்தின் கனிகள் எல்லாவற்றையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருஷத்தின் கனியை மாத்திரம் புசியக்கூடாது ஏன் ஆண்டவரை புசிச்சா என்ன ஆகும் புசிக்கும் அந்நாளில் தானே சாகவே ஆ ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவர்கள் அதை மீறிவிட்டார்கள் அந்த கனியை புசிச்சாங்க கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார் பேசுகிறார் அவர்களை அந்த நாளில் அவர்களை தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் அது வரைக்கும் தோட்டத்தில் வச்சுருந்தாரு அதை பண்படுத்தவும் பராமரிக்கவும் வச்சுருந்தாரு பாவம் செய்த போது அவர்களுக்கு தண்டனை கொடுத்து துரத்தி விட்டார் ஆனால் கர்த்தர் என்ன வசனம் சொல்லியிருந்தார்னா நீங்கள் இந்த கனியை புசிக்கும் அந்நாளில் தானே சாகவே சாவீர்கள் என்றார் ஆனா ஆதாம் அதற்கு பிறகு தொள்ளாயிரத்தி முப்பது வருஷங்கள் உயிர் வாழ்ந்து அப்புறம் மறித்ததாக வேதம் சொல்லுகிறது அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை மாதிரி அன்னைக்கு அவன் சாகலையே அன்னைக்கே இல்லை சாவன் சொன்னார் அந்நாளில் சொல்லி கர்த்தர் சொன்னாரே ஆனா அவன் அதுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி சில்ற வருஷம் உயிர் வாழ்ந்தாரே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை மாதிரி அந்நாளில் என்ன நடந்தது நீங்க யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மனிதர்கள் பிரிக்கப்பட்டாங்க கர்த்தர் மரணம் என்று அதை சொல்லுகிறார் நீங்கள் மரணம் என்று வேறொன்றை நினைத்து கொண்டிருக்கீங்க தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் கழித்து ஆதாம் வந்து மறித்தாரே அதைத்தான் நம்ம மரணம் என்று சொல்லுகிறோம் ஆனால் கர்த்தர் மனிதன் தேவனை விட்டு தான் மரணம் என்று சொல்லுகிறார் வேதத்தில் பாருங்க சில இடம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம் லாசர் லாசர் இயேசுக்கு நண்பனாக இருந்தவன் அவன் மறித்து போனான் சீஷரில் வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே நம்முடைய நண்பன் லாசரு மறித்து போய்விட்டான் என்று சொல்கிறாங்க ஆண்டு சொல்கிறார் இல்லை இல்லை அவன் நித்திரையா இருக்கிறான் என்கிறான் இந்த சம்பவத்தை யோவான் சுவிசேஷத்தில் பதினோராவது அதிகாரத்தில் வாசிக்க முடியும் லாசருவின் மரணத்தை அவர் இறந்துட்டார் உடம்பெல்லாம் வந்து ரேப் பண்ணியாச்சு கல்லறையில் கொண்டு வச்சாச்சு இயேசு அவன் மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறான் என்றார் ரெண்டாவது சம்பவம் பாருங்க மத்திய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஒரு சிறு பெண் மறித்து போயிட்டால் எல்லாரும் அழுறாங்க ஐயோ இந்த வயசுல வாழ வேண்டிய வயசுல குழந்தை செத்துட்டாலேன்னு எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இயேசு உள்ளே வந்தவர்கள் எல்லாம் விலக்கி விட்டு ஏன் அழுறீங்க அவள் மறிக்கவில்லை இருக்கிறாள் என்றார் அவங்க உண்மையிலே மறிச்சிருந்தாங்க நீங்கள் நான் நினைக்கிற மரணத்தை அடைஞ்சிருந்தாங்க நித்திரையாயிருக்கிறாள் என்றார் ஆனால் ஒரு தந்தையை பிரிந்த ஒரு மகனை பற்றி சொல்லும்போது அவன் மறித்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்தில் எழுதியிருக்கு பாருங்க லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவ பாருங்க அந்த தந்தை என்பது தேவனை குறிக்கிறது அவருக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒருவன் மூத்த குமாரன் இன்னொருவன் இளையகுமாரன் இந்த மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனோட எப்போ இருப்பான் இளையகுமாரன் பாவ வழிகளில் போய் தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான் அவனை பற்றி சொல்லும்போது அந்த தகப்பன் சொல்கிறார் இவன் மறித்தான் இப்பொழுது உயிர் பெற்றான் என்கிறார் அப்போ எதை மரணம்னு சொல்கிறாங்க பாருங்கள் தன் தகப்பனை விட்டு பிரிஞ்சானில்ல தேவனை விட்டு பிரிந்தானில்ல அதைத்தான் மரணம் என்று சொல்கிறாங்க அப்போ நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு சரீரத்திலேருந்து ஆவி பிரிந்து வேறொரு நிலை அடைவதை அவர்கள் மரணம் என்று சொல்லலை அப்போ இந்த அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே தேவனோடு கூட ஒரு இணைப்பும் தொடர்பும் இல்லாமல் தான் அது பிறக்கிறது நம்முடைய முற்பிதாக்களின் ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கிறது ஆகவே தான் வேதம் சொல்கிறது பாவத்தில் மறித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அப்ப இந்த வேத வசனம் தான் நம்ம என்ன உயிர் உயிருள்ளவர்களாக மாற்றுகிறது வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது எஃபேசிய ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் பாருங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை இவங்களை யாரை பற்றி சொல்றாரு அவன் நடந்துட்டு தான் இருக்கிறான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தான் கடன் வாங்கிட்டு தான் இருந்தான் கடன் கொடுத்துட்டு தான் இருந்தான் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருந்தான் ஆனால் அவர்களை மறித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இந்த உயிர்ப்பிக்கிறது தான் வேத வசனத்தினால் சாத்தியமாகிறது இந்த வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது அதைத்தான் இயேசு சொன்னார் ஆவி உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வசனங்கள் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ உயிர் பெறுவது என்றால் என்ன ஒருவன் உயிரோடு ஜீவித்திருப்பது என்றால் தேவனோடு வாழ்வதற்கு பேர் தான் ஜீவனோடு வாழ்வது இல்லை தேவனை விட்டு பிரிவதற்கு பேர் மரணம் என்று நான் சொன்னேன்ல அப்ப இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா ஒரு மனிதனை உயிர்ப்பைத்தோடு மாத்திரமல்ல அவனை தேவனோடு கொண்டு வந்து இணைத்து விடுகிறது அதான் முக்கியம் இந்த வசனம்தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலே ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறது அவர் பேச இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார் நீங்கள் சொல்ல விரும்புகிறதை இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தேவன் தம்முடைய உணர்வுகளை தான் சொல்ல வேண்டிய காரியங்களை இந்த வசனத்தின் மூலம்தான் உங்களோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார் ஆகவே இந்த வேத வசனம் என்ன செய்துனா பிரிந்து போன மரணத்திலிருந்து மறுபடியும் கர்த்தரோடு நம்மை இணைக்கிறது இணைப்பு பாலமாக வேதத்தில் சொல்லுது பாருங்க கொலசெயர்களின் நிருபம் ஒன்னாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னில் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாக தமக்கு கொள்ள அவருக்கு பிரியம் உண்டாயிற்று முன்னே அந்நியராயும் துர்கிரீகளினாலே மனதில் சத்துருக்களாகவும் இருந்த உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் அப்போ கர்த்தரோட இணைக்கப்படுவது தான் உயிர்ப்பிக்கப்படுவது கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்படுவது பேர் மரணம் இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையான மரணம் உண்மையான உயிர்ப்பு அப்ப இந்த வேத வசனம் என்ன செய்தா கர்த்தர் சொன்னாரே ஆவி உயிர்ப்பிக்கிறது என் வசனம் தான் இந்த ஆவின்னு சொன்னாரே இந்த வசனம் என்ன செய்தா தேவனோடு உங்களை இணைக்கிறது தேவன் பேச விரும்புகிற தான் உணர்கிற தன்னுடைய உணர்வுகளை இந்த வசனத்தின் மூலம்தான் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் வார்த்தையின் மூலம்தான் அவர் பிரதானமா இடத்துலையும் பேசுகிறார் சில இடத்துல சத்தத்தில் பேசுகிறார் தரிசனம் ஆனால் ஆனா இடத்துல அப்படி இல்லை ஆனா எல்லாரிடத்திலும் கர்த்தர் தொடர்பு கொள்வதற்கு வசனம் என்ற மூலகத்தை ஊடகத்தை பயன்படுத்துகிறார் வசனம் இல்லாமல் கர்த்தரோட நம்ம இணைந்து வாழ முடியாது இவ்வருக்கு தான் கர்த்தர் வேதத்தை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு வேத வசனத்தின் வழியாகத்தான் சாத்தியம் என்பதனால நீங்க தினம் கர்த்தரிடத்துல தொடர்பு கொள்ளணும் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நீங்கள் இடைப்படணும் வாசித்த வார்த்தையை மனசில் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அந்த தொடர்பு உங்களோட எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் சில சமயத்தில் பாருங்கள் சில போராட்டமான நேரங்கள் பிரச்சனையான காலங்கள் வரும் பொழுது எங்கேயாவது நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதோ நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் எப்பொழுதோ வாசித்த ஒரு வேத வசனம் உங்கள் மனதிலிருந்து தெளிவாக சுட்டி காட்டப்படும் உங்கள் கையில் புஸ்தம் கூட இருக்காது கர்த்தர் பேசுறது அது வசனத்தின் மூலம் வார்த்தையின் மூலம்தான் கர்த்தர் பேசுகிறார் அப்போ இந்த வார்த்தை தான் மனிதனையும் தேவனையும் இணைத்து தொடர்புக்குள்ளே வைத்திருக்கிறது அப்போ இதை நம்ம அலட்சியம் பண்ணலாமா இது அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் அந்த வேதத்தோடு கூட நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் சிலர் பாருங்கள் ஏதோ கடமைக்கு ஒரு ரெண்டு வசனத்தை படிச்சுட்டு போவாங்க இன்னும் சிலர் காலண்டரில் வசனம் போட்டு வச்சிருக்கோம்ல அதை படிச்சுட்டு அவ அவசரமாக ஆஃபீஸ் போயிடுவாங்க எப்படி தொடர்பு உண்டாகும் யோசிச்சு பாருங்கள் நாம் அதோடு கூட இணங்கணும் தியானிக்கணும் பேசணும் பழகணும் அது ஆவியோடும் ஜீவனோடும் இருக்கிறது தேவனோடு ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறது தேவன் தம்முடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் தேவன் தம்முடைய உணர்வுகளையும் அந்த வசனத்தின் மூலம்தான் உங்களுக்குள்ளே அவர் கடத்துகிறார் என்பதை புரிந்து இந்த வேதம் இனிக்கும் ருசிக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கிரி செய்கிறதாக இருக்கும்